அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான 33வது உபவாஸ் ஜெப நாளில் மறுபடியும்மாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எண்ணி தந்தருளுவாராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக யாவரும் சேர்ந்து ஜெபிப்போமா ஹalleluya எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே இந்த நாளிலும் இந்த 33வது உபவாஸ் ஜெப நாளிலே நீரங்களை आशीर्वद இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த கல்லிலே என் சபையை கட்டுவே கோபமூட்டுதலில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி செயல்படுகிறது அதற்கு பெயர் பார்வோனின் ஆவி என்று சொல்லப்படுகிறது பார்வோனின் ஆவி என்றால் என்ன இது எங்கிருந்து டிரைவ் பண்ணப்பட்டது என்று பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இவர்கள் மிக மிக நல்ல ஜனங்கள் தேவ ஜனங்கள் ஆனால் இந்த தேவ ஜனங்களை அழித்து போட அடிமைப்படுத்த இவர்களை வேதனைப்படுத்த அந்த தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் பல தந்திர உபாயங்களை பண்ணி இவர்களை அடிமைப்படுத்தி இவர்களை வேதனைப்படுத்தி வேதனையின் வாழ்க்கையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பார்வோனுக்கு எது சரி என்று தெரியும் ஆனால் சரி என்று தெரிந்ததை செய்யாதபடிக்கு வேண்டுமென்றே ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் சரி இதற்கும் நமக்கு என்ன தொடர்பு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன சரி என்று தெரியும் எது சரி எது தவறு என்று நல்லா தெரியும் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அதை செய்வது இல்லை காரணம்
நாம் செய்தவைகளையே செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு பழக்க வழக்கம் என்று சொல்லுகிறோம், அதற்குள்ளாக மறைந்து கொள்ளுகிறோம். இந்த பார்வோனின் அடிமைத்தனம், அடிமைத்தன ஆவி சில பாவங்களிலிருந்து நம்மளால் விடுதலை பெற முடியாது. விருப்பப்படுவோம் வெளியே வர வேண்டும் என்று, ஆசைப்படுவோம், ஜெபிப்போம், முயற்சியும் பண்ணுவோம், ஆனால் அதே பாவத்துக்குள்ளாக விழுந்து விடுவோம். இது ஒரு அடிமைத்தன ஆவி உங்களை பாதித்திருக்கிறது என்று பொருள். நாம் நினைப்பது இல்லை, எனக்கெல்லாம் இந்த போராட்டம் வருமா, பிசாஸ் என்ன எல்லாம் சோதிப்பானா, நான் நல்லா ஜெபிக்கிறேனே என்று நினைப்போம். ஆனால் இந்த அடிமைத்தன ஆவி எந்த ஒரு கீழ்ப்படியாமை அல்லது எந்த ஒரு சோம்பேறித்தனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குள்ளாய் வந்துவிடும். கவனமாய் கவனிக்கணும். ஆலயத்துக்கு போவது சரின்னு தெரியும், போகணும்னு விருப்பம் இருக்கும், ஆனால் அதை விட வேறு ஏதாவது ஒரு காரியம் முக்கியம் என்று நினைத்து அப்படி அதை செய்து விடுவோம். நாளை பார்த்து கொள்ளலாம், பிற்பாடு பார்த்து கொள்ளலாம், இந்த லாக்டவுன்லாம் முடியட்டும் அதுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். ஜெபிப்பது சரி என்று தெரியும், அதற்கான நேரமும் வந்திருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் யாராகிலும் ஒருவர் வந்துவிட்டால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பெரிதாக நினைத்து கொண்டிருப்போம். இதை ப்ரொகாஸ்டினேட் பண்ணி விடுவோம், தள்ளி விட்டு விடுவோம், பிற்பாடு பார்த்துக்கொள்ள தள்ளி வைத்து விடுவோம். அப்படியானால் இது எல்லாமே பார்வோனின் ஆவி செய்கிறதான ஒரு காரியம். இந்த பார்வோனின் ஆவி என்கிற அந்த ரூபத்திலே ஒரு பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்கு பெயராகத்தான் பார்வோனின் ஆவி என்று சொல்லுகிறோம். இந்த அடிமைத்தனப்படுத்தப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெறாதபடிக்கு இந்த பார்வோன் தன்னுடைய இருதயத்திலே கடினத்தை வைத்திருந்தான். மாத்திரமல்ல, ஒரு வெறுப்பை வைத்திருந்தான். ஸ்தோத்திரம். இந்த பார்வோனின் ஆவி எங்கே செயல்படுகிறதோ அங்கே அந்த குடும்பமோ சபையோ கடினப்பட்டிருக்கும், ஒரு வெறுப்படைந்திருக்கும். அங்கேதான் கோஷ்டி பூசல், அரசியல், இது எல்லாமே இருப்பது. இந்த பார்வோனின் ஆவி, நான் பெரியவன் என்று சொல்லும் இந்த ஆவி, யார் ஒருவர் ஊழியத்திலே அல்லது ஆலயத்திலே, அது ஊழியராகட்டும் அல்லது விசுவாசி ஆகட்டும் அல்லது பெரியவர்களாக யாராயிருந்தாலும், நான் யார் தெரியுமா, நான் சொல்லி கீழ்ப்படிய மாட்டீர்களா என்றெல்லாம் சொன்னார்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இது பார்வோனின் ஆவி. அரசியல் பண்ணுகிறது பார்வோனின் ஆவி, எதிராய் செயல்படுவது பார்வோனின் ஆவி. இதற்கு விரோதமாக இன்றைக்கு நாம் போர் தொடுக்க போகிறோம், இவைகளை நாம் ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மாத்திரம் அல்ல, இந்த பார்வோனின் ஆவி செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், கடைசியாக தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும். தாங்கள் சொல்லுவது, தாங்கள் செய்வது, நான் செய்வதுதான் சரி, நான் இப்பொழுது செய்வேன், பிறகு பார்த்து கொள்ளுவேன், இது எல்லாமே நடந்து முடிகிற நேரத்திலே நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருப்பீர்கள். ஏனென்றால் திருடன் எதற்காக வருகிறான்? யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வரான். இந்த திருட்டுத்தனமா வர்ற இந்த பார்வோனின் ஆவி அநேகரை பாதித்து வைத்திருக்கிறது, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, கடினப்படுத்தி வைத்திருக்கிறது. செபிக்க முடியாத, விடுதலை பெற முடியாத கடினம். பார்வோன் சொன்னான், நீங்கள் பெரியவர்கள் மாத்திரம் போங்கள், சிறுவர்கள் வேண்டாம். சிறுவர்கள் ஆராதிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு என்ன தெரிய போகிறது, வேண்டாம், பாதுகாப்பு. இன்றைக்கு பெற்றோர் மாத்திரம் ஜெபிக்கிறார்கள், பிள்ளைகளை கண்டுகொள்வது இல்லை. சிலர் பிள்ளைகளை அனுப்பிவிடுகிறார்கள், பெற்றோர் வீட்டில் இருந்து கொள்ளுகிறார்கள், ஜெபிக்கிறது இல்லை. பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையிலே பெற்றோரும் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று எண்ணுகிறார்கள். இது பார்வோனுடைய தந்திர ஆவி. மாத்திரமல்ல, சிலர் ஸ்தோத்திரம் தங்களுடைய கால்நடைகள் எல்லாம் ஆலயத்துக்கு வர வேண்டாம், அதாவது தங்களுடைய சொத்துக்கள் காணிக்கை அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டு வந்துடுவோம். நாம் எல் முழுவதுமாக கர்த்தருடைய கர்த்தருடையவர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்வோனுடைய ஆவி செய்கிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஆசீர்வாதங்களை தள்ளி போடுவதற்கான காரியங்களை நாமே சொல்ல வைக்கும். ஸ்தோத்திரம். நம்மளே சொல்லுவோம், இல்ல அது எனக்கு தெரியும், ஆனா இப்ப பண்ண வேண்டாம் சொல்லும். இந்த மோசையின் இடத்துல ஜனங்கள் வருகிறார்கள், கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, மோசை போய் பேசுற உடனே வேலை இரட்டிப்பாய் மாறுகிறது. விடுதலை ஆகிவிட்டால் இந்த வேலை முற்றிலுமா இருக்காது என்று தெரிந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், ஏன் இதை செய்கிறீர், நீர் எங்களை விட்டு போய்விடும், நாங்க வேலை பார்த்துட்டே இருந்துகிறோம் சொல்லும்.
அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்துகிறோம் சொல்லும் இந்த பார்வோனின் ஆவி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமாக இது ஒரு டிஸ்கைஸ்ல வரும், இது வேஷம் மாறி உள்ள வரும், உடம்பு முடியாம இருக்கு, அதனால படுத்துக்குவோம், ஜபிக்க வேண்டாம், ஆலயத்துக்கு போக வேண்டாம்னு வரும். சோதரம், யார் மேலேயாவது ஒரு கோபம் வரும், அந்த போதகர் இப்படி பேசிட்டார், இந்த விசுவாசி இப்படி பேசிட்டாங்க, இந்த போற இடத்துல இப்படி பேசுவாங்க, அல்லது சொந்தக்காரங்க அப்படி நினைப்பாங்க, இப்படி எல்லாம் சொல்லி தடை பண்ணும். தடை பண்ணுகிற எந்த ஒரு நபரும் எந்த ஒரு காரியமும் அது பார்வோனுடைய ஆவி. ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது பாருங்கள், அது பார்வோனுடைய ஆவி உங்களோடு பேசுகிறது. ஜாக்கிரதையா இருங்கள். ஸ்தோத்திரம், அவங்க இப்படி பேசிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க, அந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார், இந்த விசுவாசி இப்படி செஞ்சிட்டாங்க, எல்லாமே உங்களை ஜபத்திற்கு விடாதபடிக்கு தடை செய்கிறதான பார்வோனின் ஆவி. கவனமாக இருங்கள். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அதை இனிமேல் கண்ணிலே பார்க்க தேவையில்லாத அளவிற்கு, பார்க்காத அளவுக்கு விரட்ட வேண்ட நம்முடைய வாழ்க்கையிலிருந்து. ஸ்தோத்திரம், நாம் அதற்கு ஒத்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம், காந்தியடிகள் நடத்தினார் ஒத்துழையாமை இயக்கம், அதை நம்ம செய்யணும். சாத்தானுக்கு ஒத்து போகக்கூடாது. ஒத்து போகாமல் இருந்தால் அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான், ஓடி போவான். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே, இந்த பார்வோனின் ஆவியின் தாக்குதல்கள் எங்களுக்கு இருக்கிறதா என்று எங்களை ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே, எந்த விதமான ஆண்டவரே கடினங்கள், கோபங்கள், துவேஷங்கள், கசப்புகள், அடிமைப்படுத்துகிற அனுபவங்கள் இவைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது விடுவிப்பீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே பார்வோனின் ஆவிக்கு கட்டளையிடுகிறேன், ஒவ்வொருவரை விட்டு வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை தொட்டு விடுவிப்பீராக. இந்த இடத்திலிருந்து பறந்து வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு பரிசுத்தமாவதாக, விடுதலை பெறுவதாக, அற்புதங்களை பெறுவதாக. உம்முடைய பிள்ளைகள் சுறுசுறுப்பாய் மாறுவார்களாக. அதிக நேரம் தூங்கி ஆண்டவரே ஜெபிக்காமல் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகத்தின் ஆவியை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எது சரி எது தவறு என்று தெரிந்தாலும் தவறையே செய்து கொண்டிருக்க விரும்புகிறதான ஆண்டவரே இந்த பார்வோனின் ஆவியினுடைய தாக்குதல்களை இப்பொழுது கர்த்தர் வெளியேற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த உபவாச ஜப நாட்களிலே எங்கள் வாழ்க்கை மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. விடுதலை பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை, இந்த ஜபத்தை அநேகருக்கு அனுப்புங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். டெய்லி நாங்கள் ஜபத்தோடு கூட பல முயற்சிகளை எடுத்து இந்த நிகழ்ச்சியை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம் திருச்சபை, புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம் திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம்: ஞாயிறு காலை 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.